அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்கை கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் செல்வகுமார் இணையதளத்துடன் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எடுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் இருபத்தி ஒன்பது புதன்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை நேற்று மார்ச் இருபத்தி எட்டு மதுரை மாவட்டத்தின் திண்டுக்கல் மாவட்ட எல்லையோரம் வழியாக கொடைக்கனல் மலைப்பகுதி வழியாக தேனி மாவட்டத்திற்கு கனமழை பொழிவையும் திண்டுக்கல் மதுரை மாவட்ட பகுதியில் கனமழை பொழிவையும் இட்டிமின்னல் மின்னல் மழைப்பொழிவை தேனி மாவட்டத்தில் பரவலாக கொடுத்து முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி மற்றும் கேரளாவின் இடுக்கி அணைக்கட்டு பகுதி உட்பட கொடைக்கனல் மலைப்பகுதி மற்றும் அப்படியே மேற்கே மூணாறு பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுத்தது அதேபோல் திருச்சி நாமக்கல் இடைப்பட்ட பகுதியில் நாமக்கல் மாவட்டத்தில் மழைப்பொழிவை கொடுத்தது பிறகு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் காட்டுப்பகுதி அதாவது கோபிச்செட்டிப்பாளையம் தூக்கநாயக்கம்பாளையத்திற்கு வடக்கே அந்தியூருக்கு வட மேற்கே மலைப்பகுதி வனப்பகுதிகளில் தொடங்கிய மழை அப்படியே மேற்கு நோக்கி பயணித்து தாளவாடி மற்றும் நீலகிரி மாவட்டத்தோட வடக்கு சரிவு வரைக்கும் மழை பொழிவை இப்படி ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழை பொழிவு இன்றைக்கு பார்த்திங்கன்னா வானிலை அமைப்பு எப்படி இருக்குன்னா உயரழுத்தம் சற்று விலகி தொலைவில் இருக்கிறது இதன் காரணமாக வெளி சுற்று காற்று அதாவது கிழக்கு காற்று நுழைவது வந்து நேரடியாக உள் மாவட்டங்களுக்குள் கொண்டு செல்லாமல் கடலோர மாவட்டங்களை தொட்டு வடக்கு நோக்கி ஆந்திர பகுதியும் ஒடிசா பகுதியை நோக்கி பயணிக்கிறது அதாவது வட்டத்தின் விட்டம் விலகி இருக்கிறது கிழக்கு காற்று உள் மாவட்டங்களில் குவிக்கப்படாமல் மேற்கு காற்று கிழக்கு காற்று சந்திப்பு நடைபெறாமல் மேற்கு காற்று மட்டும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அதுவும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென் மாவட்ட பகுதிகளில் அதாவது கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்திற்கு தெற்கு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் கொடைக்கனல் மலைக்கு தெற்குடிய மலைப்பகுதிகளில் குவிக்கும் வகையில் மட்டுமே அமைந்திருக்கிறது அதே போல பாலக்காட்டு கடவுள் வழியாக நுழையக்கூடிய காற்று ஈரோடு மாவட்டம் வடக்கு ஓரத்திலையும் அதாவது கர்நாடக எல்லை ஓரத்திலையும் நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் அதாவது மே வடக்கு ஓரத்திலும் குவியும் குவியும் வண்ணம் அமைந்திருக்கிறது இதன் காரணமாக கிழக்கு காற்று குவி கிழக்கு காற்று மேற்கு காற்று சந்திப்பு இல்லாத காரணத்தினால உள் மாவட்ட மழைப்படிவு இன்று ஒரு நாள் பரப்பில் மிக குறைந்திருக்கும் ஆனால் மேற்கு காற்று வருகை காரணமாக மரங்களால் குளிர்விக்கப்பட்ட மலைப்பகுதிகளில் நல்ல மழை பொழிவை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி தென் மாவட்டத்தில் விட்டுவிட்டிருக்கூடிய அதாவது இந்த சிறுமலை கொடைக்கனல் மலைப்பகுதி போன்ற பகுதிகளுக்கும் அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு சரிவிற்கும் மேற்கு சரிவிற்கும் மலை மீதும் வால்பாறை மற்றும் திருமூர்த்தி போன்ற மலைப்பகுதிகளுக்கும் அதைவிட தென் மாவட்டத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி மாவட்டத்தின் கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கொடுக்க சாதகம் அதே போல ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோரம் நீலகிரி மாவட்ட கர்நாடக எல்லையோரத்திற்கும் மழைப்பொழிவுக்கு சாதகம் நாளை அதாவது முப்பதாம் தேதி இதே போல் தான் இருக்கும் முப்பத்தி ஓராம் தேதி சற்று பரவல் பரவலாக சற்று பரவலான கிழக்கு காற்று சந்திக்க சாதக சூழல் அமைப்பு அமையும் கிழக்கு மேற்கு காற்று சந்திப்பு உள் மாவட்டங்களில் முப்பத்தி ஓராந்தேதி முப்பதாம் தேதியே எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஒருவேளை தாமதமடைந்தால் முப்பத்தி ஓராம் தேதி உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும் அதாவது நான் சொல்கிறேன் மழைப்பொழிவு கிடைக்கும் மழைப்பொழிவு கிடைக்குன்னா பரவலாக உங்கள் ஊருக்கும் மழைப்பொழிவு உறுதி என்று நான் சொல்லவில்லை உங்கள் மாவட்டத்தில் எப்படி நேற்றைக்கு திருச்சி வடக்கு பெய்ததோ துறையூருக்கு மேற்கே பெய்ததோ உப்புளியபுரத்திற்கு பேட்டைக்கு மேற்கே நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று ஒரு சில இடங்களில் பெய்ததோ அதே போல் மதுரை மாவட்டம் மதுரை ஒதுக்கிவிட்டு உசிலம்பட்டியை ஒதுக்கிவிட்டு பழமுதிர்ச்சோலை தொடங்கி அப்படியே வாடிப்பட்டி சோழவந்தானுக்கு வடக்குப்புறமாக மழைப்பொழிவை கொடுத்து நிலக்கோட்டை படியாக கொடைக்கனால் மலைப்பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுத்து போனதோ போல் ஒரு சில இடங்கள் இந்த மாவட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்திலும் பரவலாக இல்லாமல் தேனி மாவட்டத்திலும் தேனி மாவட்டத்தில் கூட நேற்றைக்கு பரவலாக பெய்திருக்கு கொஞ்சம் போல் ஒரு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் காற்றுக்குவிதலை ஏற்படுத்தி ஆங்காங்கே ஆங்காங்கே முப்பத்தி ஓராந்தேதி வங்கக்கடலோர மாவட்டங்களின் உள் பகுதி வரைக்கும் கடலோரம் வராது கடலோரம் வர வந்தாலும் தூரல் மழையோட போகும் அதாவது வங்கக்கடலோர மாவட்டத்தோட உள் பகுதி உள் மாவட்டத்தின் அதாவது அடுத்த மாவட்டம் வங்க கடலோர மாவட்டத்தின் உள்பகுதிக்கும் டெல்டா மாவட்டத்தோட உள் பகுதினால் அந்த கல்லணை பாபநாசம் இப்படி கும்பகோணம் அணைக்கரை அரியலூர் மாவட்ட எல்லையோரப் பகுதி அது அந்த மாதிரி திருச்சி மாவட்ட எல்லையோரப் பகுதி இந்த பகுதிகளுக்கு மழைப்பொடிவை கொடுக்கும் முப்பத்தி ஓராந்தேதி பரவலாகல ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி ஒரு சில இடங்களில் அது ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் முப்பத்தி தேதி கிடைக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் முப்பத்தி தேதி கிடைக்கும் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் ஆனால் வங்கக் கடலோரம் மட்டும் வருவது கொஞ்சம் சவால் ஆனால் உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களின் உள்பகுதி தொடங்கி அரபிக் கடலோரம் வரைக்கும் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் ஆந்திர எல்லையோர அதாவது குப்பம் சித்தூர் அதே போல் இந்த புத்தூர் போன்ற பகுதிகள் வரைக்குமே எல்லையோர திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி இதெல்லாமே கிடைக்கும் முப்பத்தி தேதி அப்படியே ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி என்று அந்த மழைப்பொழிவு உள் மாவட்டங்களுக்கும் கிடைக்க வண்ணம் சாதக அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கோம் மீண்டும் மீண்டும் அறிவிக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்க வேண்டாம் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது உங்களுக்கும் இருக்கலாம் ஒதுக்கி ஒதுக்கி போகலாம் ஒரு நாள் நமக்கும் பெய்யும் அந்த நாள் எந்த நாள் என்பதை அன்றைக்கு அன்றைக்கு மதிய வேளையில் சொன்னால் கூட அந்த மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சொல்லும்பொழுது அந்த கிராமத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கிவிட்டு போகும் புரியுதுங்களா கோடை மழை என்பது அப்படித்தான் ஆனால் மழை எதிர்நோக்கி இருப்பவர்கள் கண்டிப்பாக பெய்யும் என்று நம்பியே இருக்க வேண்டாம் பெய்யலாம் ஒதுக்கலாம் என்ற மனநிலையுடன் இருந்தால் முப்பத்தி தேதிக்கு பிறகு உங்களுக்கு மழைப்பொழிவு கிடைக்க சாதகம் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் அதே நேரத்தில் என்றும் எங்கும் எப்பொழுதும் அதாவது பெரும்பாலும் மதியத்திற்கு மேல் மாலை இரவு மழைப்பொழிவு எங்கும் அமையலாம் நேற்று கூட மன்னார்குடியில் மீண்டும் ஒரு மழை தூரல் பணி நனக்கி மழைகள்லாம் கொடுத்தது இப்படி எங்கும் எப்பொழுதும் அமையலாம் இதன் காரணமாக உலர்த்துதல் மற்றும் அறுவடை போன்ற பணிகளில் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது அதே போல் கோடையில் இடி மின்னல் ஆலங்கட்டி மழைக்கு இப்பொழுது உடனடியாக சாதகம் இல்லை காரணம் காற்று குவிதல் கர்நாடக பகுதியில் இல்லை அதனால் முதல் வாரத்தில் தான் இனிமேல் ஆலங்கட்டி மழை இருக்கும் காற்றுக்குவிதல் குவிதல் வந்து இங்கே இல்லை எங்கே இருக்குன்னா இல்லை ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது காற்றுக்குவிதல் குவிதல் பிரதேச கடலோரப் பகுதிகளில் காற்றுக்குவிதல் இருக்குது அதனால் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்லேயோ கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லையோ உடனடியாக ஆலங்கட்டி மழைக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே இருந்தாலும் மலையில் லேசான ஒரு ஆலங்கட்டி மழை இருக்கும் காற்றுக்குவிதல் காரணமாக அது பெரிய அளவில் இருக்காது அதற்கா முதல் வாரம் வரை ஆலங்கட்டி மழை முதல் வாரத்தில் தான் இருக்கும் ஏப்ரல் முதல் வாரத்தில் ஆக எங்கே மழை பெய்தாலும் அந்த மழை அடுத்த ஊருக்கு போகும்பொழுது லேசான ஒரு தரைக்காற்றுடன் இருக்கும் அது காரணம் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்று மீண்டும் மழையாக கீழிறங்கும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய வெப்பத்தால் லேசாகி வெ ஏற்படுத்தக்கூடிய லேசாகி மேலிடும் பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு இருந்து இறங்கிய மழை வெற்றிடத்தை நிரப்ப காற்றாக பயணிக்கும் பொழுது மழையை கொண்டு முன் முன் முன்பு காற்றும் பிறகு மழை பொழிவையும் கொடுக்கும் அது எங்கேயும் எப்பொழுதும் அமையலாம் அது எந்த திசையிலிருந்தும் அமையலாம் ஆகவே இந்த காற்றை கோடை காற்றை எந்த திசையிலிருந்து வரும் என்பதை துல்லியமாக சொல்ல முடியாது ஆனால் நம்முடைய மீண்டும் மீண்டும் அறிவிக்கிறேன் அச்சப்பட வேண்டாம் மழை விவசாயிகளே அதிர்ஷ்டம் இருந்தால் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் இந்த கோடை காற்று என்பது கொஞ்சம் திசை என்பது சரியாக சொல்ல முடியாது ஆகவே அன்றைக்கு அன்றைக்கு உயரக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து எங்கே அதிகப்படியான வெப்பம் உயர்ந்ததோ அந்த இடத்துல காற்றிலேசாகி மேலெழுந்து மழை பொழிவு உண்டு முண்டும் பொழுது அதற்கு அடுத்தபடியாக வெற்றிடத்தில் இறப்புவதற்கு வரும் அவ்வளவுதான் ஆகவே மழைப்பொழிவு தினசரி உண்டு இன்றைக்கு நாளைக்கு மழை மலை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் மட்டும் கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லேயும் இருக்கும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய கல்வராயன் மலை ஏற்காடு மலை மற்றும் க கர்நாடக எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய மலைகள் போல் ஏலகிரி மலை ஜவ்வாது மலை போன்ற மலை பச்சை மலை கொல்லிமலை பகுதிகளிலையும் இருக்கும் ஆனால் அளவாக குறைவாக இருக்கும் வெப்பத்தால் லேசான காற்று குளிர்விக்க மரங்கள் மட்டுமே இன்றைக்கு நாளைக்கு சாதகம் கடலோர காற்று கடற்காற்று நுழைவது கொஞ்சம் சாதகம் குறைவு காற்று குவிதல் குறைவு ஆனால் வரக்கூடிய முப்பத்தி தேதிக்கு பிறகு மீண்டும் பரவலாகும் பரவல்னால் எல்லா இடங்களுக்கும் இல்லை மா எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவு கொடுக்கும் தொடர்ந்து வானிலை கூட இணைந்தே இருங்கள் ஏப்ரல் ரெண்டாவது வாரத்துக்கு பிறகு மூன்றாவது வாரம் நாலாவது வாரம்னா மழைப்பொழிவோட பரப்பும் கூடும் வெயிலும் கூடும் புழுக்கமும் கூடும் எல்லாமே கூடும் ஆகவே மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் புழுக்கமும் இருக்கும் வாட்டி வதைக்கும் வெயில் வாட்டி வதைக்கும் புழுக்கம் இரவு நேரம் மாலை நேரம் ஆங்காங்கே மழைப்பொழிவு ஆலங்கட்டி மழைப்பொழிவு எல்லாம் ஏப்ரல் இறுதியில் மே மாதம் முதல் ரெண்டு வாரத்திலெல்லாம் நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது ஆக ஒதுக்கி ஒதுக்கி இதை பெய்யும் என்பதை மனநிலையுடன் இருந்து பெய்யலாம் ஒதுக்கலாம் நமக்கும் ஒரு நாள் பெய்யும் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மனநிற்குடன் திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி